அந்த நல்லா அந்த சீனிய வந்து ஒண்ணா அதாவது கம் போட்டு நல்லா Hey guys, welcome back to my channel. Hey guys, welcome back to my channel. நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பவி அண்ட் சம் ஃபன் சேனல். நம்ம சேனலுக்கு திருப்பி வந்தவங்க எல்லாத்துக்குமே ஒரு ஹார்ட்டி வெல்கம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து ஒரு வேஸ்ட் சீடி இந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட் சீடியை வச்சு எப்படி ஒரு அழகான ஃபவுண்டைன் செய்யுது அப்படின்னு தான் இந்த வீடியோ. பட் இந்த வீடியோ வந்து நான் வந்து செஞ்சு காட்ட போகிறது இல்லை, ஏன்னா வந்து என்கிட்ட வந்து டியூபு இந்த நிறைய திங்ஸ் வந்து என்கிட்ட இல்லை. ஸோ நான் இன்னொரு நாள் கண்டிப்பாக இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கேன். இன்னைக்கு ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன எப்படி செய்யணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னும் நம்ம வந்து செய்கிறது வீடியோ எடுத்து போடலாம். சாரி, எல்லோரும் நினைப்பாங்க என்ன நாங்கள் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தோம் இப்படிவா பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ சாரி, அந்த மாதிரி நினச்சவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் எப்படி நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்றைக்கி 2 சப்ஸ்கிரைபர்ஸ் போயிட்டீங்க, ரொம்ப சேடாக இருக்குது எனக்கு. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, ஏன்னா இப்போ நம்மளுக்கு ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து என்கிட்ட 49 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்துச்சுக்கு. அதில் ஒருத்தவங்க வந்து வந்திருக்காங்க சப்ஸ்கிரைபர், 50 ஆயிடுது. உடனே நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருப்போம். திடீர்னு அந்த 50 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து ஒருத்தவங்க போயிட்டாங்க, 49 ஆயிடுச்சுன்னா நமக்கு எவ்வளோ சேடாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் நீடர் திங்ஸ் எல்லாமே சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீடர் திங் வந்து இந்த மாதிரி ஒரு சீடி எடுத்துக்கோங்க, வேஸ்ட் சீடி. நான் ஸ்டோன் ஒட்டி ரொம்ப வேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சீடி எடுத்துக்கோங்க. சீடி எடுத்துட்டு இந்த இங்கே இருக்குல்ல, நல்லா வந்து பாருங்கள், இங்கே ஒரு லைன் இருக்கும். ஸோ அந்த லைனை டெக்கர் பண்ணிக்கோங்க லைட்டாக. தான் நான் வந்து ஒட்டியிருக்கேன்ல. ஸோ நீங்கள் என்னதை வச்சுனாலும் லைட்டாக நான் இப்போ ஒட்டியிருக்கேன் பாருங்கள். ஏதோ ஒரு மின்னுமெடுக்கிற பேப்பர் மாதிரி. ஸோ இந்த மாதிரி லைட்டாக ஏதாவது ஒரு பொருள் வச்சு டெக்கர் பண்ணிக்கோங்க இந்த ரவுண்டை மட்டும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த சீடி இருக்குல்ல, ஸோ அந்த சீடியில் அடியில் வச்சு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல இப்போ ஒன்று எடுத்துகிட்டு வரேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு சீடி, இங்கே நான் ஒரு கேலண்டர் எடுத்துக்கிறேன். ஸோ சீடி அப்படி வச்சுட்டோன்னா அதுக்கு அடியில் இங்கே வந்து இங்கே ஒரு சீடி வச்சு இப்படி பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சீடி எடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். இங்கே அடியில் இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு சீடி எடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு சீடி எடுத்துட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு சீடி எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு டியூப் எடுத்துக்கோங்க. என்ன சொல்ல, ஒரு பைப் கூட இல்லை, டியூப், ஒரு டியூப். அந்த என்ன சொல்ல, இந்த அட்டை போடுவோம்ல, சார்ட் நோட்டுக்காக அட்டை போடுவோம்ல. ஸோ அந்த அதில் வந்து அப்படியே எடுத்துக்கிட்டே இருந்தோம், அடியில் ஒரு டியூப் வரும்ல, அதே மாதிரி பிளாஸ்டிக்கில் டியூப் எடுத்துக்கோங்க. ஒட்டி முடிச்சுட்டு அந்த ஓட்டை இருக்கும்ல, நடு ஓட்டை. ஸோ அந்த ஓட்டைக்கு நடுவில் அந்த டியூபை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் க்ளூகன் தான் யூஸ் பண்ணணும். ஸோ க்ளூகன் இல்லைன்னா இந்த ஹேக் வந்து வேஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிடுங்க. பேச பண்ணவுடனே அதுக்கப்புறம் அந்த ஸ்டிக் இப்படி இருக்கும், நின்றுக்கிடும். ஸோ இங்கே ஃபுல்லாக அப்படியே அந்த சீரீஸாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு மேலே எல்லா சீரீஸ்லேயும் மேலே இந்த மாதிரி ஓட்டம் இருக்கும். ஸோ அந்த ஓட்டையை எது அந்த தண்ணி லீக் ஆகிற மாதிரி இல்லாமல் நல்லா அந்த ஓட்டையை வந்து அடைச்சிக்கோங்க. ஸோ அடைச்சிட்டு ஏதாவது டெக்கரேஷனுக்கு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபார் டெக்கரேஷனுக்கு வந்து இந்த நம்ம அடைச்சிருக்கோம்ல, ஸோ இங்கே சைடில் ஏதாவது வைக்கணும்னா வச்சுக்கோங்க. பட் வச்சா வந்து நம்மளுக்கு இந்த தண்ணி ஒழுகும் போது இதாயிரும். ஸோ அதனால நம்ம வைக்க வேண்டாம் தான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோ சொட்டி அந்த நடுவில் வந்து ஒட்டிடுறீங்களா, ஒட்டிட்டு அந்த
டியூப் இருக்கும்ல. ஸோ டியூப் வந்து குட்டி டியூபே எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் பேப்பர் தான் இருக்குது. ஸோ இது டியூப் கிடையாது, இதே மாதிரி டியூப் இருக்கும், பிளாஸ்டிக்கில் கேட்டால் கிடைக்கும். ஸோ இப்படி சைஸ் கொஞ்சம் கம்மியாகவே பார்த்து வாங்குங்க. எந்த சைஸ்க்கு வாங்கணும் அப்படின்னா இங்கே பாருங்க, மெல்லுக்கு ரொம்ப நேரோவாக இருக்கிறதா பார்த்து வாங்குங்க. நல்லா ரெடி பண்ணிட்டு இந்த டியூப் இந்த மாதிரி இருக்கணும் டியூபு. அதுக்கப்புறம் இப்படி ஒட்டிடுங்க. ஸோ இதோட அகலும் கம்மியாக இருக்கிற டியூபே நீங்கள் வாங்கிடுங்க, அகலும் கம்மியாக இருக்கட்டும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னா சீரீஸ் இருக்கும், பட் ஒரே ஒரு லேயர் தான் சீரீஸ் செய்யுங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, அது எவ்வளோ உங்களுக்கு பத்துது இடம் இருந்துச்சுன்னா அது சீரீஸ் ஒட்டிடுங்க. ஸோ ஒட்டு மூணு சீரீஸ் தான் ஒட்டணும். இதை பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இந்த மாதிரி தான் ஒட்டிட்டு டியூப் ஒட்டிடுறீங்களா. டியூப் ஒட்டிட்டு மேலே அடைச்சிட்டு டியூப் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி சீடி எடுத்துக்கோங்க, இதே மாதிரி சீடி அச்சதெல்லாம் இதே மாதிரி ஒரு சீடி எடுத்துட்டு அதை வந்து அதையும் அதே மெத்தடில் பண்ணோம். இந்த டியூபை அந்த டியூப்பு சீடியும் ஒட்டினோம்ல, அதை ஓரமாக வச்சுட்டு காயறதுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு சீடி எடுத்துட்டு இன்னொரு சீடிலையும் அதே மாதிரி ஒட்டிட்டு இன்னொரு லேயரும் ஒட்டணும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒட்டுறோமா, இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒன்று ஒட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே விடக்கூடாது, திருப்பி அந்த பேக் சைட்லேருந்து இன்னொன்று செகண்ட் லேயர் வைக்கணும். ஸோ வச்சுட்டு அதை வந்து ஸோ இங்கே வந்து மேல் ஃபர்ஸ்ட் லேயர் வச்சோம்ல அது, அதுக்கப்புறம் செகண்ட். ஆனால் ஃபர்ஸ்ட் லேயரில் நம்ம ஒரே ஒரு லேயர் தான் வச்சுருக்கோம், செகண்ட் லேயர் ரெண்டு லேயர் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று செய்யுங்க. ஸோ அதே மாதிரி இன்னொரு டியூப் எடுத்துட்டு அந்த இன்னொரு டியூப் வந்து அதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு டியூப் எடுத்துட்டு அந்த டியூப்லேயும் ஒரு சீடி எடுத்துட்டு மூணு லேயர் வைங்க. ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்னு பண்ணிவிட்டு திருப்பி ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ட்டு பண்ணிவிட்டு திருப்பி ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்படின்ட்டு பண்ணிடுங்க. பண்ணிட்டு அது ரொம்ப ஜெயிண்டாக இருக்கணும். ஸோ அதுலேயும் ஓட்டை அடிச்சிருங்க, செகண்ட் லேயரும் ஓட்டை அடிச்சிருங்க. ஸோ அடைச்சிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லா சீரீஸுமே ஓட்டை அடைச்சிருங்க, சரியா? எல்லா சீரீஸுமே ஓட்டை அடிச்சிட்டு திருப்பி அந்த டியூப் இருக்குல்ல, ஸோ அந்த டியூப்பில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, மேலே ஒன்று இருக்குது, மேலே ஒரே ஒரு லேயர் இருக்குது, கீழே ரெண்டு லேயர் பெருசாக இருக்குது, அதுக்கும் கீழே ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஓட்டையாக அடைச்சி வச்சுருக்கோம். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா அது வந்து ஒரு ஃபவுண்டெயின் மாதிரியே வரும். ஸோ சூப்பராக இருக்குல்ல, இந்த இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஜஸ்ட் சொல்லதான் செஞ்சேன், ஏன்னா வந்து என்னால் டேரெக்டாக அது வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட முடியலை, எந்த திங்ஸும் இல்லை, ஸோ அதனால தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க கூட பக்கத்து பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்க்கு உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் இந்த இதை ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து தண்ணி நீங்கள் ஊற்றுனீங்கன்னா தான் அது ஃபவுண்டெயின் மாதிரி வரும். அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது மேலே இருந்து விழுற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கலாம், அது வந்து உங்களோட சாய்ஸ். ஓகே கைஸ், பாய். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளை 100க்கு ரீச் பண்ண வச்சுடுங்க. ஓகேவா? பாய்.